நெடுந்தீவு அருகே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த வாரம் முதல் தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே ஆழ்கடலில் தமிழக மீனவர்கள் நேற்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 21 பேரை சிறைப்பிடித்து சென்றது. அவர்களது 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 21 பேரும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தற்போதுதான் மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் இலங்கை கடற்படையின் இதுபோன்ற தொடர் அச்சுறுத்தலால் தமிழக மீனவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் வேளையில் அவர் நடிப்பில் உருவாகி வரும் லியோ திரைப்படத்தின் முதல் தோற்றத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்துள்ள நடிகர் விஜய் இன்று தமது 49வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் லியோ திரைப்படத்தின் முதல் தோற்றத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. கையில் சுத்தியலுடன் விஜய் இருக்கும் புகைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. லியோ படத்திற்காக விஜய் பாடியுள்ள நாரெடி என்ற பாடலையும் படக்குழு இன்று வெளியிடவுள்ளது. இதனிடையே விஜய் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற கத்தி துப்பாக்கி உள்ளிட்ட திரைப்படங்கள் பல்வேறு திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளாக வெளியிடப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் விஜய் பிறந்த நாளை ஒட்டி நடுக்கடலில் படகு மூலம் சென்று விஜய் ரசிகர்கள் பேனர் வைத்துள்ளனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. பருத்திக்கு நியாயமான விலையை நிர்ணயம் செய்யக்கோரி கும்பகோணம் அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த ஆண்டு 1 கிலோ தரமான பருத்தி 120 ரூபாய்க்கும் சாதாரண பருத்தி 75 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதனால் இந்த ஆண்டு ஏராளமான விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பருத்திக்கு நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தரமான பருத்தி 68 ரூபாய்க்கும் சாதாரண பருத்தி 56 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் கூடுதல் விலை நிர்ணயம் செய்யக்கோரி பருத்தி செடியை கையில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். குவிண்டாலுக்கு 12,000 ரூபாயாக செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு அதிலே 50% குறைத்து 6,300 6,800 ரூபாய் மட்டுமே ஒரு குவிண்டால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இது பருத்தி விவசாயிகளை வஞ்சிக்கின்ற செயலாயிருக்கிறது. உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு, தமிழக அரசு பருத்தி உழவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலே முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து பருத்தி மராட்டிய மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மாநிலத்தில் அதிக அளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளதால் எதிர்பார்த்த வியாபாரிகள் வரவில்லை என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு கஞ்சா விநியோகம் செய்த மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆந்திர காவல்துறை உதவியுடன் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஆந்திராவில் 5 நாட்கள் ரெக்கி ஆபரேஷன் நடத்திய சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் போன்று சுற்றித் திரிந்து கஞ்சா பதுக்கி வைத்திருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்தனர். குறிப்பாக ஆந்திர போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டதில் சுந்தரராவ் என்ற மாவோயிஸ்ட் மொத்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது உறுதியானது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உயிருக்கு ஆபத்தான மாவோயிஸ்டுகள் நடமாடும் இடத்தில் தைரியமாக உள்ளே புகுந்து ரக்கி ஆபரேஷன் மூலம் கஞ்சா சப்ளை செய்யும் மாவோயிஸ்ட் ஒருவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருப்பதை காவல் உயரதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை பார்வையிடுவதற்காக சென்று காணாமல் போன நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணிகள் மேலும் 3 நீர்மூழ்கி கப்பல்களை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. 1912 டைட்டானிக் அட்லாண்டிக் கடலில் பனிமலையில் மோதி மூழ்கியதில் 1,600 பேர் பலியாகினர்.
மூழ்கிய டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்களை சிறிய வகை நீர்மூழ்கி கப்பலில் சென்று சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இதேபோன்று டைட்டானிக்கை பார்வையிட கடந்த ஞாயிறு காலை 5 சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்ற டைட்டன் என்ற சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல் வடக்கு அட்லாண்டிக் கடலில் திடீரென காணாமல் போனது. இதையடுத்து அதனை தேடும் பணியில் 4வது நாளாக அமெரிக்கா மற்றும் கனடாவின் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே தேடுதல் பணிகளில் மேலும் 3 நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். பொலிவியா மக்கள் புத்தாண்டையொட்டி சூரிய கடவுளை வரவேற்று வழிபாடு நடத்தினர். புத்தாண்டு தினமான நேற்று பொது இடங்களில் மக்கள் கூடி கதிரவன் உதயமானதும் முதல் கதிர்களை கைகளை உயர்த்தி வரவேற்று வணக்கம் செலுத்தினர். நெருப்பை வளர்த்த பொலிவிய மக்கள் அதனை வளம் வந்து நடனமாடியும் மகிழ்ந்தனர். புத்தாண்டு தினத்தில் கதிரவனை வணங்கினால் ஆரோக்கியம் மட்டுமின்றி ஆண்டு முழுவதும் சோமலின்றி உழைப்பதற்கான சக்தி கிடைக்கும் என்றும் பொலிவிய மக்கள் நம்புகின்றனர். தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் ஆட்டத்தில் 4-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு சாம்பியன்ஷிப் தொடர் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் போட்டியை நடத்தும் இந்தியா உள்ளிட்ட 8 அணிகள்2 பிரிவுகளாக இடம்பெற்றுள்ளன. பெங்களூருவில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. ஸ்ரீ கண்டீரவா மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஆட்டத்தின் 10வது நிமிடத்தில் கேப்டன் சுனில் சேத்ரி கோல் அடித்து அசத்தினார். தொடர்ந்து 16வது நிமிடம் மற்றும் 74வது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி சுனில் சேத்ரி கோல் அடித்தார். போட்டிக்கு இடையே இரு அணி வீரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதால் மைதானத்தில் பரபரப்பு நிலவியது. 81வது நிமிடத்தில் இந்திய அணியின் உதாண்டா சிங் கோல் அடித்தார். கடைசி வரை போராடியும் பாகிஸ்தான் அணியால் ஒரு கோல் கூட அடிக்க முடியாத நிலையில் இந்திய அணி 4-0 என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது. ஹாட்ரிக் கோல் அடித்த கேப்டன் சுனில் சேத்ரிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கண்டன் நடித்துள்ள குட் நைட் திரைப்படம் ஜூலை 3 ஓடிடி தளத்தில் வெளியாகிறது. அறிமுக இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்தில் மணிகண்டன் நடிப்பில் குட் நைட் திரைப்படம் கடந்த மே 12 வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படத்தில் மணிகண்டனுக்கு ஜோடியாக நடிகை மீதா ரகுநாத் நடித்திருந்தார். இவர்களுடன் ரமேஷ் திலக், இயக்குனரும் நடிகருமான பாலாஜி சக்திவேல், பக்ஸ் என்ற பகவதி பெருமாள், ரேச்சல் ரெபேகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ரொமான்டிக் காமெடி ஜானரில் வெளியான இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருந்தார். குரட்டையை மையப்படுத்தி தயாரான இந்த படத்தில் தூங்கும் போது ஒருவர் விடும் குரட்டை எப்படி மற்றவர்களை பாதிக்கிறது என்பதை கொண்டு காதலோடு நகைச்சுவை கலந்து சொல்லியிருந்தார் இயக்குனர். 10,000 ஆண்டுகள் பழமையான சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சிதம்பரத்தில் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஆளுநர் பின்னர் வடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு செல்லும்போது திருப்பாதிரி புலியூர் சிக்னல் அருகே ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. திமுக தோழமை கட்சிகளின் இந்த போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முன்னதாக வடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று தெரிவித்தார். வாடிய பயிரை கண்டதுமெல்லாம் வாடி நெல் வாடிய பயிர்ஸ் If I see my heart, I suffer. This connect is Sanatana Adhyatma Sanatana Dharma. சனாதனத்துக்கு ஆதரவாகவும் மதச்சார்பின்மைக்கு எதிராகவும் ஆளுநர் தொடர்ந்து பேசுவது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றும் அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் 41,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ள நிலையில் அடுத்தடுத்து இலக்குகளை நிர்ணயித்து செயல்படுத்தி வருகிறது.
சிஎன்பிசி டிவி 18 தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் முதலீடுகள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டை முன்னிட்டு தமிழக அரசு ஏற்கனவே பல தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனது ஆலையில் மின்சார கார் உற்பத்தியை அதிகரிக்க ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் 20,000 கோடி முதலீடு செய்தது. இதன் தொடர்ச்சியாக பல நிறுவனங்களுடன் அடுத்த 6 மாதங்களில் பல 100,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 82,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதாரமாக மாற்றுவதே இலக்கு என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் 2,11,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் செயலாளர் உட்பட 2 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஆலங்குளத்தில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கத்தில் 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் பெனாமி பெயர்களிலும் இறந்தவர்கள் பெயர்களிலும் இல்லாத நிலங்கள் பெயர்களிலும் மோசடியாக ஆவணங்கள் தயார் செய்து 2,11,00,000 ரூபாய் அளவுக்கு கடன்களை பெற்று அதிமுகவினர் திரும்பச் செலுத்தாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பணத்திற்கு வட்டி சேர்த்து கணக்கிட்டால் 5 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதில் அப்போதைய தலைவர், செயலர், உறுப்பினர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் ஆகியோரும் அடங்குவார்கள். இதுகுறித்து தென்காசி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியபோது முன்னாள் செயலர் சொரிமுத்து, அதிமுக நகர செயலாளரான தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் கவுன்சிலர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து செயலர் சொரிமுத்து, கடன் பெற்ற முருகன் ஆகியோரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு உள்ளிட்ட இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்தது. திருச்செந்தூரில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஓடியது. உதகையில் வெளுத்து வாங்கிய மழையால் அரசு மருத்துவமனை முன் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. படகு இல்லம் செல்லும் வழியில் தேங்கிய நீரில் வாகன ஓட்டிகள் தத்தளித்த நிலையில் வாகனம் ஒன்று சிக்கியது. உசிலம்பட்டியில் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. சென்னையில் இரவில் லேசான சாரல் மழை பெய்தது. இதனிடையே வட தமிழக பகுதிகளில் மேலடுக்குகளில் கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக வாகனங்களை இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்ற உத்தரவை மாநகர போக்குவரத்து காவல்துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. சென்னை சாலைகளில் லட்சக்கணக்கில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. விபத்துகளும் ஆங்காங்கே நடைபெறுவதை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை வேக கட்டுப்பாட்டை அறிவித்தது. பகலில் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் இரவில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம் என கட்டுப்பாடு விதித்தது. மீறினால் ஓவர் ஸ்பீட் விதிமுறையின் கீழ் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் ரேடார்கன் கேமரா மூலம் தானியங்கி முறையில் இந்த தண்டனை பாயும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பிடப்பட்ட வேகத்தில் சென்றால் சென்னையில் போக்குவரத்து நெரிசலும் கால விரயமும் மேலும் அதிகரிக்கும் என்ற விமர்சனமும் எழுந்தது. இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வேக கட்டுப்பாடு தொடர்பாக இறுதி முடிவு வரும் வரை அபராதம் விதிக்கப்படாது எனவும் அதுவரை வேகம் தொடர்பான ஆய்வுக்காக பதிவுகள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் எவ்வளவு வேகத்தில் செல்கின்றன என்பதை காட்சிப்படுத்தவே எல்இடி திரை நிறுவப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.